வெல்கம் டு யுவர் சேனல் எம்சிசி சேனல். இன்னைக்கு வந்து வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா தேவைப்படும். இந்த டப்பாவில் மூடியில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சைடில் நம்ம ஃப்ளப் போட்டு ஃபிஷ் பண்ணுறதுல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த சைடில் ஒரு ஃபோன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுவிட்சி பண்ணுறதுக்காக இந்த சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு வார்ம் வச்சிடலாம். அடுத்து லைட்டோட ஹோல்டர் ஒன்று தேவைப்படும். அதில் நான் ஒயரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு வார்ம் வச்சிடலாம். அடுத்து ஃப்ளக் போட்டு ஒன்று தேவைப்படும். அதில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எப்படினஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு வாரம் வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சி ஒன்று தேவைப்படும். இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு வாரமாக வச்சிடலாம். அடுத்து டெஸ்ட்லாம் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குண்டு பல்ப்பு நமக்கு தேவைப்படும். ஏன் குண்டு பல்ப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப்பு தான் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். நமக்கு லைட் வந்து வோல்டேஜ் கம்மியாக வரும்போது பிரைட்னஸ் கம்மியாகவும், வோல்டேஜ் அதிகமாக வரும்போது பிரைட்னஸ் அதிகமாகவும் காமிக்கும். ஸோ அதனால தான் நான் குண்டு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ தேவைப்படும். ஏன்னா இது நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயர் தேவைப்படும். இது தான் கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் நம்ம டெஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒயரு. இதில் நான் ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஒயர் ஃப்ளக் போர்ட்டில் செட் பண்ணக்கூடிய ஒயர்லேருந்து ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனா வேஸ்ட் பேனாக்குள்ளே ஒரு ஒயரை விட்டு அப்புறம்தான் இதில் ரெண்டு எண்டுலேயும் சின்ன கம்பி கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயரை எடுத்துக்கலாம். இந்த ஒயரை வந்து இந்த ஹோல் வழியாக உள்ள விட்டு எடுத்துக்கலாம். உள்ள விட்டு எடுத்துட்டு இன்னும் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒயர் வந்து வெளியே வராது. முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஏன் முடிச்சு போட்டு எடுத்துக்காச்சு. அப்புறம் ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஹோல்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் உள்ள விட்டு எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் உள்ள விட்டு எடுத்தாச்சு. இதுலயுமே முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் ஒல்ற வெளியே வராது. ஓகே, இப்ப நான் மூடியோட ஒயர் கனெக்ட் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்ப நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயரை இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்ச் எடுத்துக்கலாம். சுவிட்ச்ல இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம இதை தான் கரண்ட்ல போட போறோம். சுவிட்ச் பாக்ஸ்ல அந்த ஒயரு இன்னொரு ஒயர் இருக்கும். அதை வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஒயரை. அடுத்து ப்ளக் போர்ட்டில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கல அதை எடுத்துக்கலாம். அடுத்து நான் சரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளக் போர்ட் செக் பண்ணுறாங்க அதெல்லாம் இப்போ உள்ள எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளக் போர்ட்லேருந்து வர ஒயரை நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் ஓகே, இப்போ நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வால்டரில் இன்னொரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை வந்து நம்ம ப்ளக் போர்ட்டில் இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வால்டரோட ஒயரை ப்ளக் போர்ட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சு வந்து இது ஆடுது. ஸோ அதனால நான் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி எடுத்து போகிறேன். ஸோ அதனால ஸ்க்ரூ ஃபிட் பண்ணுற இந்த இடத்துல ஹோல் போட்டு வச்சுருக்கு டப்பாவில். இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சுவிட்சு ஆடாத மாதிரி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் பாக்ஸை மூடி போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆச்சு. இப்போ நான் பல்பை போட்டுட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பல்பை போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ப்ளக் போட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் இந்த செட்டப் வந்து இன்செட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன்.
ஓகே இப்போ என்ன டெஸ்ட்லாம் போட வைர சுவிட்ச் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி போறேன் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணா சுவிட்ச் ஆன் ஆன் பண்ணி போற மேல இன்னும் ஆன் பண்ணியாச்சு இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணனே தெரியாது ஏன்னா நம்ம இந்த இடத்துல சுவிட்ச் பண்ணிருக்கல சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே தான் நம்மளுடைய டெஸ்ட்லாம் போறதாகும் இப்போ நான் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி எரியுது நான் சுவிட்ச் ஆன் பண்ணாதான் தெரியும் நல்லா ஒர்க் ஆகுது நம்ம இந்த ரெண்டுத்தையும் டச்சிடும் போது லைட் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சுன்னா லைட் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக எரியும் வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா லைட் வந்து நல்லா பிரைட்னஸாக எரியும் அடுத்து வந்து காயில் வாட்டர் வந்து காயில் போச்சா அண்டு லைட் பீஸ் போச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் ஓகே இதில் வந்து கரண்ட் வரும் ஸோ அதனால தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் ஒரு லைட் நல்லா எரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு அந்த கம்பி மட்டும் தொட்டுறாதீங்க ஏன்னா அதில் வந்து கரண்ட் வரும் ஓகே இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா சின்ன ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து நீங்களே இதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லிங்க் இருக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க அப்படியே இந்த ஆள் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சென்ட்லாம்